ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு தெய்வத்தின் குரல் எழுதிய ரா கணபதி அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுது மகா பெரிவாளை பார்த்தா நமக்கு அதுக்குண்டான விடை கிடைக்கும்னு பெரிவாளை தரிசனம் பண்ண போறார் அதற்கு விடையும் கிடைச்சது அது அவருக்கு மட்டுமில்ல நமக்கும் சேர்த்துதான் அவர் தான் அனுபவித்த சந்தோஷம் அனைவரும் பெற வேண்டும் என்று அதை தனது உணர்வு எழுத்துக்களால் வெளியிட்டது காஞ்சி பெரியவர் அருளிய மகாமந்திரம் அப்படின்னும் யூனிவர்சல் ஹிந்து பிரேயர் மகா மந்திரிருக்கார் இது பிரம்மத்திற்கான அனுஷ்டானமும் தேவையில்லை சொல்லப்பட்டிருக்கு பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மகாபெரிவாலோட அத்தியந்த பக்தர் ரா கணபதி அவர்கள் கொஞ்சம் பார்க்கலாம் காஞ்சி மகா மகாபெரிவாலோட குரலை பதிவு செய்து தெய்வத்தின் குரல் அப்படின்ற தலைப்புல கட்டுரைகளாக எழுதி இதுவரை ஏழு பாகமாக வெளியிட்டுள்ளவர் ராணபதி தெய்வத்தின் குரல் தவிர காம கோட்டி ராமகோட்டி காமாட்சி கட்டாக்சி ராம ிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு பல நூல்களை எழுதி வெளியிட்டவர் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்கள் மட்டுமே எழுதியவர் ஆன்மீக எழுத்தின் மீது கொண்ட தாகம் காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமலே மகா தீவிர பக்தராக வாழ்ந்தவர் ஒரு மகா சிவராத்திரி என்று சிவநாமம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் உயிர் பிரிந்து இறைவனடி சேர்ந்து மகா பெயரு பெற்றவர் அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை இந்த பதிவுல பார்க்க போறோம் கடவுள் ஒருவரே அவர் விநாயகர் முருகன் சிவன்

சொல்லலாமே தவிர தனியாக பிரணவ ஜபம் சொல்லாமலாகாது என்றும் பிரணவம் எனும் ஓம்காரம் நமக்குள் தண்ணியல் பாகவே அதாவது இதயத்தை ஒட்டிய அனாகத சக்கரத்தில் இருந்து எழும் ஒளி அதனால் சிலருக்கு தண்ணியல் பாகவே ஓம் என்பது ஒளிக்கும் அவர்கள் மட்டுமே அவர்கள் துறவியாக இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் மட்டுமே இந்த பிரணவ ஜபம் செய்யலாம் அப்படின்றது ஸ்ரீ கருத்து இந்த விஷயமா ஸ்ரீ கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடு

ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது அவர் தேனம்பாக்கத்துல முகாமிட்டு இருந்தார் அதை அவர்கள் சென்றார்கள் அது ஒரு ஒரு முகாம்ல இருந்த இருந்த கிணற்றோட பக்கத்துல குடில் ஒட்டிய பகுதியில ஸ்ரீபெரிவா தரிசனம் தரது வழக்கம் கிணற்றோட இருந்து மக்கள் தரிசனம் பெறுவார்கள் அன்றும் அப்படிதான் நடந்தது அங்க நாற்பது ஐம்பது பேர் குழுமி இருந்தா வழக்கம் போல அதுல பல்வேறு வயதினர் பல்வேறு சமூகத்தினரும் இருந்தார்கள் ஓரிரு வெளிநாட்டரும் இருந்தார்கள் தரிசனத்தின் போது ஒரு ஐயங்க பெண்மணி ஒருவர் அங்கேருந்து வந்து பெரியவாழ்கிட்ட சொல்றா பெரியவா நேத்தி ராத்திரி சொப்பனத்துல கனவுல வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை உபதேசிச்சேள் ஆனா என்னோட துரதிஷ்டம் பெரியவா இன்னைக்கு காலம்புற அந்த மந்திரம் மறந்தே போச்சு பெரியவா அவசியம் அத அந்த மந்திரத்தை மறுபடியும் உபதேசிக்க வேணும்னு கேட்டுக்கிறேன் எப்போ மடியா வந்து அந்தரங்கமா எனக்கு உபதேசம் பெறலாம்னு நீங்க சொன்னா நான் அப்போ வரேன் பெரியவா அப்படின்னு ஆதுரத்தோட மகா பெரியவாழ்கிட்ட கேக்குறா சொல்றா அப்போ மகா அவர்கள் சொன்ன மறுமொழி அங்க இருந்த எல்லாருக்கும் சாஸ்திர காவலரான ஸ்ரீ மகாபெரிவாளா பேசுறது அப்படின்னு பேராச்சரியம் அடைய வைத்தது அவர்கள் கூறிய மறுமொழி என்ன மடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம் அம் பகவக அம் பகவக அம் பகவக அப்படின்னு மும்முறை உபதேசித்தார்கள் ஸ்ரீ மகாபெரிவா இப்படியும் மந்திரமூர்த்தியே ஆகிய ஸ்ரீ மகாபெரிவாள் கேளாமலே உபதேசமா அப்படின்னு பேருபகையோட அங்க கூடியிருந்த எல்லாரும் அம் பகவக மந்திர மந்திரோபதேசத்தை அன்றைய தினம் பெற்றார்கள் இதை ஜபிக்க எந்த

ஒரு மங்கள பதிலும் அனைத்து தெய்வங்களுக்கான மூலக்கடவுளுக்குரிய மந்திரம் அம் பகவக அப்படின்றதும் தெரிய வந்தது எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவரும் இந்த மந்திரத்தை அந்த மூர்த்திக்குரியதாக கருதி ஜபிக்கலாம் என்றும் பகவக என்பது ஆண்பாலில் பாலில் இருந்தாலும் இவங்களை ஸ்மரித்தும் நினைத்தும் இதை ஜபிக்கலாம் என்றும் விளக்கம் சொன்னார் பெரியவா தமது நீண்ட நெடிய வாழ்வுல அன்று ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மொழி மொழிந்திருக்கிறார்கள் என்பது பேராச்சரியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமான இந்த தங்க புதையலை முப்பத்தி ஆண்டுகள் தனக்குள் மட்டுமே வைத்திருந்ததாகவும் சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தனக்கு தெரிந்த மற்ற பலருக்கும் இதை கூறி வந்ததாகவும் கணபதி அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களில் ஸ்ரீ மகாபிரிவாளையை இஷ்ட தேவத்தையாக கொண்ட சிலர் இந்த மந்திர ஜபத்தால் தங்களுக்கு விசேஷமான பலன் கிடைத்ததாக மிக பெருமகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்கிறார்கள் நாமும் மகாபிரிவாளையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து அம் பகவக அம் பகவக அம் பகவக என்று இந்த அற்புதமான மிக மிக எளிமையான அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் நமஸ்காரம்